நண்பர்களுக்கு வணக்கம். நான் நெட்டியப்ப சோழன். பாகிஸ்தானை வழிக்கு கொண்டு வந்த இந்தியா கடைசி வரைக்கும் காஷ்மீர்ல ஒரு நிரந்தர தீர்வை இந்தியாவால் எட்ட முடியுமா? பாகிஸ்தான் அதற்கு ஒத்துழைக்குமா? பிரச்சனை யார்கிட்ட இருக்கிறது? இந்த செய்தியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதாவது பாகிஸ்தான் பிரதமர் இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில எல்லை தாண்டிய அந்த அத்துமீறலை ஒரு வழிக்கு கொண்டு வந்து எல்லையில அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற முன்முயற்சி ரெண்டு பேருக்கும் இடையில ஒப்பந்தம் எட்டப்பட்டிருக்குது. அந்த ஒப்பந்தத்தை பற்றி பாகிஸ்தான் பிரதமர் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கின்றார். அந்த செய்தியும் பார்க்க போறோம். இரண்டாவது, இந்த பாலக்கோட் தாக்குதல் நடந்து இரண்டாவது வருஷம் இல்லையா, அந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் இன்றைக்கு பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான். இது இந்தியாவுக்கு எதிரானதாக பார்க்கப்படுது, எப்படின்னு பார்க்கலாம். அதை தொடர்ந்து பாகிஸ்தான் மீண்டும் கிரே லிஸ்ட்ல போட்டிருக்காங்க இல்லையா, அதை பற்றியான கருத்தும் இம்ரான்கான் தெரிவித்திருக்கிறாரு, அதையும் பார்க்க போறோம். இந்த பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல போடுவதற்கு ஐந்து முக்கியமான காரணங்கள் சொல்லப்பட்டது எஃப்ஏடிஎஃபினுடைய அமைப்பில் இருந்து. என்ன ஐந்து காரணங்கள், அதையும் பார்க்கலாம். அதை தொடர்ந்து பைடன் பொறுப்பேற்று முதல் முதலாக அவருடைய ஆட்சியில் நிகழ்த்திய விமான தாக்குதலை பற்றி பார்க்க போறோம். எங்க நிகழ்ந்தது, எப்படி நிகழ்ந்தது, எல்லா செய்தியும். அதுக்கு முன்பாக இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நீண்ட நாளாகவே பிரச்சனை இருக்கு. சுதந்திரம் அடைந்ததுலேருந்தே பிரச்சனை இருக்குது. அவ்வப்போது ரெண்டு நாட்டுக்கு இடையில வந்து அமைதி ஒப்பந்தம் ஏற்படும். ஆனா அந்த அமைதி ஒப்பந்தத்தை நம்பி இந்தியாவும் அமைதியா எல்லையில் இருக்கும். ஆனா பாகிஸ்தான் தன்னுடைய உள்நாட்டு குழப்பத்தை வந்து திசை திருப்பதற்காகவும் பயங்கரவாதிகளுக்கு தீனி போடுறதுக்காகவும் இந்தியா மீது பார்த்தீங்கன்னா அடிக்கடி போர் ஒப்பந்தத்தை மீறி இந்தியா மீது அத்துமீறி கொண்டே இருக்கும். எதுக்கு தேவையில்லாம காசு இல்லாத நேரத்தில் பாகிஸ்தான் இந்த மாதிரி தேவையற்ற வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் சுதந்திரம் அடைந்ததில் இருந்து பாகிஸ்தான் இந்தியா மீது தாக்குதல் நடத்தியோ அத்துமீறியோ என்ன மாதிரியே வெற்றி பெற்றிருக்குது, என்னத்தை சாதித்திருக்கிறது? நீங்க இழந்தது தான் அதிகம். மீண்டும் ஒரு அத்துமீறலையோ மீண்டும் ஒரு பெரிய ஒரு தாக்குதல் திட்டமோ நீங்க திட்டமிட்டால் பாகிஸ்தான் என்ற ஒரு நாடு மட்டும் கண்டிப்பாக இருக்க வாய்ப்பே கிடையாது. உலகமே எதிர்த்தாலும் எங்க பகுதி என்று சொல்லப்படுகின்ற காஷ்மீரை நாங்கள் இரண்டா பிரித்தோம், 370 நீக்கணும். அந்த மாதிரி எங்க நாட்டு பாதுகாப்புக்கு இறையாண்மைக்கு எதிராக எந்த நாடெல்லாம் காய் நகரத்தில் செய்தால் அதற்காக நாங்கள் வந்து அந்த நாட்டு மீது துணிச்சலா தாக்குதல் நடத்துவோம் என்று ஐநா மன்றத்திலே வந்து இந்தியா பகிங்கரமா வந்து போய் பேசியது. அதுக்கான உரிமையும் எங்கள்கிட்ட இருக்குது என்று சொன்னது. இதே விஷயத்தை தான் நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோகல் அவர் பாகிஸ்தான் இடத்துல தெளிவா சொன்னார். நீண்ட நாள் போராட்டம், நீங்க வெற்றி பெற்றது ஒன்றுமே கிடையாது, இந்தியாவால் தொடர்ச்சியாக தோற்கடிக்கப்பட்டிருக்கின்றீர்கள். அதனால எல்லையில அமைதியை வந்து இரு நாட்டு இடையில கொண்டு வருவோம், ஆக்கப்பூர்வமா சிந்திங்க என்று சொல்லி வாய்ப்பை பாகிஸ்தான் பக்கம் பார்த்தீங்கன்னா நம்முடைய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வழங்கினார். அதனுடைய விளைவுதான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு முன்பாக 24ஆம் நாள் பிப்ரவரி 24ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா அன்று இரவிலிருந்து இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் இந்த ரோந்து பணி மட்டும் செல்வது, எந்த ஒரு அத்துமீறலும் கையில் எடுக்க போறதில்லை, அமைதி ஒப்பந்தம் நம்ம எட்டுவோம் என்று சொல்லி உறுதியான அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. எந்த ஒரு நிலைப்பாடா இருந்தாலும் சரி, இனி தாக்குதல் நடத்தக்கூடாது, அத்துமீறல் கூடாது, பிரச்சனை எதுவா இருந்தாலும் ஹாட் லைன்ல பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்ற உறுதியான ஒரு அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருப்பதாக சொல்றாங்க. இப்படி இருக்கிற இந்த தருணத்துல இம்ரான்கான் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை நான் ரொம்ப வரவேற்கிறேன், இதைதான் 2018ல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இது மட்டுமே தீர்வு கிடையாது. இந்தியாவும் பாகிஸ்தானும் வந்து ஒரு சாதாரணமா ஒரு நட்பு நாடுகள், அந்த நாட்டுக்கு இடையில எந்த பிரச்சனையும் கிடையாது என்று சொல்லுகின்ற அளவுக்கு பிரச்சனையை தீர்க்கணும். இப்படி பிரச்சனையை தீர்ப்பது பாத்தீங்கன்னா இந்தியா கையில் தான் இருக்குது. இந்தியா கையில என்ன பிரச்சனை இருக்குது, காஷ்மீர் தான் எங்களுக்கு பிரச்சனை. காஷ்மீர் மக்களுடைய ஆசை என்னவோ அது மாதிரி பிரச்சனையை தீர்த்துக்கலாம். இந்தியா இப்ப காஷ்மீர் மக்களுக்கு என்னென்ன வந்து துரோகம் இழைத்திருக்குதோ அதையெல்லாம் பாத்தீங்கன்னா சரி செய்தால் நிரந்தரமாக இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில ஒரு சாதாரண நட்பு நாடாக, எந்தவித பகைமையும் டென்ஷனும் இல்லாத ஒரு நல்ல நாட்டு உறவாக இதை மாற்றி அமைக்கலாம் அப்படின்னு இம்ரான்கான் அவர் பாத்தீங்கன்னா இந்த ஒப்பந்தத்தை வரவேற்று மீண்டும் எரியில தீயில எண்ணெயை ஊத்துற மாதிரியும் பேசியிருக்கின்றார். இது நடைமுறைக்கு ஒத்து வருமா? கொஞ்சம் திரும்பி பாருங்க. அதாவது ஒரு அமைதி ஒப்பந்தம் போடப்பட்டிருக்குது, அந்த அமைதி ஒப்பந்தத்தினுடைய வெற்றியா தோல்வியா என்று ஃபைனல் ரிசல்ட் கிடைக்கின்ற வரையில் யாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒருதலை பட்சமாக பிரச்சனையை வந்து பாத்தீங்கன்னா திசை திருப்பும் விதமாக, மீண்டும் எல்லையில பிரச்சனையை வளர்க்கும் விதமாக
विमानपड़े இந்தியா பெரிய விமானப்படை வைத்திருக்கிறது பெரிய நாடு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசிச்சு அவற்றுக்கு பாகிஸ்தானோட திறனை வந்து எடுத்து காட்டிய எங்களுடைய விமானப்படை அதிகாரிகளுக்கும் விமானப்படைக்கும் நான் வாழ்த்து சொல்றேன் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் இப்போ இந்த விஷயத்தின் மூலமாக பாகிஸ்தான் இந்தியாவுக்கு என்ன செய்தி சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எப்பொழுதும் சரி இந்தியாவிடம் அமைதியை தான் விரும்புகிறது வன்முறையோ போரோ அமைதியற்ற தன்மையோ விரும்பவே இல்லை இரு நாட்டு மக்களும் அமைதியாக வந்து பாத்தீங்கன்னா சுகமாக வாழணும் எல்லா விதமான வளங்களும் அவங்களுக்கு கிடைக்கணும் பதட்டமான சூழ்நிலை இருக்க கூடாது அதற்காகத்தான் எங்க நாட்டின் மீது தாக்குதல் நடத்து வந்த அபிநந்தனே வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்தியாவுக்கு நாங்க வந்து அனுப்புறோம் இதில இருந்தே பாகிஸ்தானுடைய அமைதி முன்முயற்சியை இந்தியா தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது ஆண்டினுடைய பாலக்கட் தாக்குதல் விஷயத்தை பற்றி இம்ரான் கான் இப்படி பேசியிருக்கிறார் இப்போ இந்தியாவுக்கு வந்து நாங்க எவ்வளவு பெரிய நாடுன்னு சொல்றாரா அப்படி இல்ல பாகிஸ்தான் உண்மையே நட்பு கரம் நீட்டுகின்ற நாடு தான் தேவையில்லாததான் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா எல்லையில பயங்கரவாதத்தை ஊக்குவித்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்ல வராரா என்னன்னே தெரியல அவர் எதை சொன்னாலும் சரி அது உண்மை இல்லை என்று சொல்லி உலகத்தில் இருக்கின்ற உலக சமுதாயமானது அடிக்கடி பாகிஸ்தானுடைய உண்மையான ரூபத்தை காட்டிக்கிட்டே இருக்குது இப்போ நமக்கு கமாண்ட் ஏதுன பல நண்பர்களும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை சொன்னாங்க பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல இருந்து Black லிஸ்ட் போக கூடாது என்பதற்காக திடீர்னு இப்படி நயவஞ்சகத்தனமான ஒரு ஒப்பந்தத்தை போட்டுருக்குது அப்படினு சொன்னாங்க உண்மையாகவே இந்த ஜியோபாலிடிக்ஸ் பாக்குறவங்க எல்லாரும் அப்படிதான் வந்து பாத்தீங்க கருத்து தெரிவிச்சிருக்காங்க இந்தியாவும் எதிர்ப்பு தெரிவித்தால் பக்கத்து நாடு என்ற முறையில கண்டிப்பா வந்து பாத்தீங்க Black லிஸ்ட்ல போய்டும் அப்படினாங்க இப்போ இந்த Black லிஸ்ட் பத்தி இம்ரான் கான் என்ன கருத்து சொல்லிருக்காரு அப்படி தெரிஞ்சுக்க வேண்டாமா அவர் சொல்றாரு भयंगरवादमो मनि मीरलो मुणपरीव विचारण प्रच्नेो அப்படின் இம்ரான் கான் கருத்து தெரிவிச்சிருக்கார் நாங்க எங்க நாட்டுடைய இலக்கு 2030 ல பாகிஸ்தான் பெரிய வளர்ச்சி அடைய வேண்டும் அந்த தருணத்துல மக்களுக்கு எல்லா வாய்ப்பையும் பூர்த்தி செய்த ஒரு நாடா இருக்கணும் என்பதற்காக பன்னாட்டு அமைப்புகிட்ட வந்து நாங்க நிறைய கடன் வாங்கணும் அப்படினு நினைச்சிருந்தா தொடர்ச்சியா வந்து எங்களை கிரே லிஸ்ட்ல வச்சி எங்களுடைய வளர்ச்சியை வந்து கண்ட்ரோல் பண்றீங்களா நாங்க நிர்ணயித்த இலக்கு 2030 அதை அடைய முடியாம எங்க நாட்டு மக்கள் வறுமையில் இருப்பதுக்கு FATF போன்ற தகுதியற்ற ஒரு அமைப்பு தான் காரணம் இப்போ நாங்க FATF போன்ற அமைப்பு எங்களுக்கு தேவலைங்க भयंगरवाद भयंगरवाद तव अब 1989 FATF अमेरिका भयंगरवाद उलकूड़ा अंगे और அப்படின்னு பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா கருத்து தெரிவிச்சிருக்குது இந்த மாதிரி பாகிஸ்தான் வந்து Black லிஸ்ட் போற ஒரு ஆள் தான் அந்த மாதிரி Black லிஸ்ட்ல ஏதாவது ஒரு நாடு இருக்கா அப்படின்னு பார்க்கற போது யான் இல்ல வடகொரியா இருக்குது அது ஈரான் இருக்குது இந்த நாடுலாம் Black லிஸ்ட்ல தான் இருக்குது இப்போ பாகிஸ்தான் அங்க தான் போக வேண்டியது இப்போ FATF பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து எப்படி கிரே லிஸ்ட்ல இருக்குது அப்படிங்கற விஷயத்தை வந்து ஒரு 5 காரணங்களை சொல்லிருக்கு அதாவது சர்வதேச நிதியங்கள் இருந்து பணம் வாங்கிச்சு இல்லையா பாகிஸ்தான் அந்த பண பரிவர்த்தனை சரியா முறையா கணக்காட்டல இது முதல் காரணம் இரண்டாவது
ஐநாவாறந்தாலும் சரி எஃப்ஏடிஎஃப் ஆறந்தாலும் சரி அண்டை நாடுகள் வைக்கின்ற எந்த ஒரு பயங்கரவாத பட்டியலுக்கும் சரியான நடவடிக்கை அந்த அரசும் எடுக்கல அந்த நீதிமன்றங்களும் எடுக்கல இது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் அமெரிக்க பத்திரிக்கையாளர் டேனியல் பெர்லின் அவர் 2002 ல நான்கு பேரால் கொலை செய்யப்பட்டார் அவங்க மீது வந்து பாத்தினா பாகிஸ்தான் உறுதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்ல திடீர்னு எஃப்ஏடிஎஃப் வருது ஏதா பிரச்சனை பண்ணுவாங்க என்றெல்லாம் கூட கண்டுக்காம திடீர்னு அவரை வந்து வெளியே விட்டுடுச்சு பாகிஸ்தான் இது மூன்றாவது காரணம் நான்காவது காரணம் பிரான்சுக்கும் பாகிஸ்தானும் இருக்கின்ற மோதல் ஐந்தாவது காரணம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் எல்லா விதமான நடவடிக்கையும் வைத்து அது பிளாக் லிஸ்ட்ல போக வேண்டிய நாடு இப்படி பிளாக் லிஸ்ட்ல இருக்க வேண்டிய நாட்டை இந்த சீனா துருக்கி மலேசியா இந்த நாடுகள்லாம் காப்பாத்தி கிரே லிஸ்ட்ல வச்சிருக்கு பிளாக் லிஸ்ட்ல போக வேண்டிய நாடுனால இப்ப கிரே லிஸ்ட்ல இருக்குது இது இந்த ஐந்து காரணங்கள் தான் பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்ல போயிருக்க காரணமா இருக்குது ஜூன் மாதத்துக்கு பிறகு மீண்டும் உறுதியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வடகொரியா ஈரான் போன்ற நாடுகளுடன் பாகிஸ்தானும் பிளாக் லிஸ்ட்ல போகும் எஃப்ஏடிஎஃப் பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு லிஸ்ட் தான் ஒன்னு தடுப்பு இன்னொன்னு கண்காணிப்பு இப்ப பாகிஸ்தான் கண்காணிப்பு லிஸ்ட்ல இருக்குது அடுத்த முறை தடுப்பு லிஸ்ட்ல போயிடும் அதுக்கப்புறம் பணம் கிடையவே கிடையாது அதுக்கு பிறகு பைடன் அவர்கள் பொறுப்பேற்று இந்த முதல் முறை தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா ஈராக்ல நிகழ்த்திருக்கின்றார் எதுக்கு ஈரான் சும்மா இல்லாம அமெரிக்கா படை வீரர்கள் வந்து ஈராக்ல அமைதி பணியில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய முகாம் மீது தாக்குதல் நடத்திய ஈரான் பாத்தீங்கன்னா அமெரிக்கா ராணுவ வீரர்கள் வந்து காயமுட்டுட்டாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் இறந்துட்டாங்க இதற்கு பதிலடி தரும் விதமாக சிரியாவை மையப்படுத்தி அமெரிக்காவுடைய விமானங்கள் பாத்தீங்கன்னா ஈராக் முழுவதும் குண்டு மழை பொய்ந்திருக்குது அதே மாதிரி சிரியாவிலும் குண்டு மழை பொய்ந்திருக்குது அங்க இருக்கின்ற பயங்கரவாதிகள் என்று சொல்றவங்க அந்த நாட்டு ஐஎஸ்ஐ போராளிகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொத்து கொத்தாக செத்ததாக முகாம்கள் மொத்தமாக அழிக்கப்பட்டதாக அமெரிக்காவுடைய பென்டகன் ஆனது தெரிவித்திருக்குது அதாவது ஜோ பைடன் வந்து பதவியேற்ற பிறகு சிரியா பிரச்சனையும் ஈராக் பிரச்சனையும் ஈரான் பிரச்சனையும் முடிப்பு வைப்பார்னு பார்த்தா அவரு பதவியேற்ற பிறகும் பாத்தீங்கன்னா தாக்குதல் தொடருது என்ன பண்றது ஏனென்று கேட்டீங்கன்னா எல்லாருக்கும் அதிகார போதையோ அல்லது அண்டை நாடு வளர்ச்சியுடைய பொறாமையோ என்னவே தெரியலையப்பா உலகம் அமைதியா இருப்பதற்கு யாருமே வழிவிடவே மாட்டுறாங்க அவன் மிஞ்சினா கெஞ்சினா கெஞ்சினா மிஞ்சினா போட்டு சாவடிக்கிறான் இப்படியே வந்து பாத்தீங்கன்னா சிரியா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஏமனு இந்த பக்கம் ஈராக்கு இந்த மாதிரி பாலஸ்தீனம் இந்த மாதிரி நாடுகளும் தொடர்ச்சியா வந்து ஒன்று அந்த நாட்டு போராளிகளாலே வந்து சிதைக்கப்படுது ஆப்கானிஸ்தான் மாதிரி அப்படி இல்லைன்னா வளர்ந்த நாடுகளுடைய தாக்குதலுக்கு உள்ளாகி அந்த நாடு நாசமா போகுது அந்த மக்கள் வறுமையில சாவுறாங்க உண்மையா ஏது மரியாத மக்கள் பட்டினியில் சாவதற்கு உள்நாட்டு குழப்பங்களும் அண்டை நாட்டினுடைய அபிலாஷிகள் திணிப்பும் தான் இதுக்கு காரணமா இருக்குது சரி நண்பர்களே இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்